வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நன்னாரி என்கின்ற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக இந்தியா முழுவதும் காணப்படுகிறது. இது செம்மண் பூமியிலும் மலை சார்ந்த பகுதியிலும் வனாந்திரமான இடங்களிலும் கிராமப்புறங்களிலும் தானாகவே வளரக்கூடிய சிறு கொடியினமாகும். இதன் வேரானது மிகுந்த வாசனை உடையதாக இருக்கும். இதன் இலையானது நீண்டு ஈட்டி போன்ற வடிவிலும் இலையின் மேல்புறத்தில் வெண்ணிற நரம்பு வரம்புகள் உடையதாக அமைந்திருக்கும். இதனுடைய பூக்கள் சிறிய பூக்களாக சிவண்ட நிறத்திலும் இதன் காய்களும் சிறியதாக அமைந்திருக்கும். உடைத்தால் பால் வரக்கூடிய தன்மை பெற்றிருக்கும். இது விதைகள் மூலமும் கட்டிங்ஸ் மூலமும் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய வேரே மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்றுப்பெயராக அங்காரி மூலி, நறுநெட்டி, பால்குடி, நீருண்டி, கிருஷ்ணவள்ளி, சாரியம், சுகந்தி, நறுக்கு மூலம் என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணம், நன்னாரி வேரானது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. தீராத தாகம், வெட்டை சூடு, அதிப்பித்தம், நீர் ஏற்றம், பித்த நோய்கள், சிறு பூச்சிகளின் கடிவிஷம், வாயில் நீர் சுரப்பு, புணர்ச்சியின் போது சூடாகுதல், மது நீர், கிரந்தி, சுரவேகம் யாவும் தீரும். மேலும் கீழ்பிடிப்பு, இதய ரோகங்கள், வெள்ளைப்படுதல், நீர் எரிச்சல் யாவும் குணமாகும். நன்னாரி வேரானது அதிகமான மருத்துவ பொருட்களுடன் கூட்டாக சேர்க்கப்படுகிறது. அதாவது லேகியங்களிலும் திரவியங்களிலும் வாசனை பொருட்களாகவும் மருந்து பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை விளக்கமான முறையில் பார்க்கலாம். சுகந்த வாசனையுடைய நன்னாரி வேரை உலர்த்தி இடித்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு 2 சிட்டிகை அளவிற்கு எடுத்து காய்ச்சிய பசுவின் பாலுடன் கலந்து அதனுடன் கற்கண்டு சூரணம் கூட்டி தினம் 2 வேளையாக சாப்பிட்ட பின்பு உள்ளுக்கு அருந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கும். நீர் சுருக்கு, நீர் எரிச்சல், சிறுநீர் சிவந்த நிறத்துடன் போகுதல், நீர் குதிப்பு முதலியவைகள் குணமாகும். மேலும் நன்னாரி வேரை 50 கிராம் அளவிற்கு எடுத்து 1/2 லிட்டர் நீரில் ஊற வைத்து 1 மண் சட்டியில் போட்டு சுண்டக்காய்ச்சி வடிகட்டி 30 மில்லி அளவிற்கு எடுத்து அதனுடன் சிறிது ஜலமும் கற்கண்டும் கூட்டி 2 வேளையாக சாப்பிட்ட பின்பு அருந்தி வர நாள்பட்ட இருமல், மூச்சை, பித்த எரிச்சல், வெள்ளைப்படுதல், பித்த நோய்கள், உடல் உறவால் ஏற்படுகின்ற சூடு, சுர வேகம், தீராத தாகம் இவைகள் நீங்கும். மேலும் இளமை திரும்பும். இக்கஷாயத்துடன் சிறிது காடி சேர்த்து வாய்க்கொப்பளிக்க பல்வலி நீங்கும். நன்னாரி வேரை கொண்டு வந்து அரைத்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு 1/2 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட அதிபித்தம், மது நீர், பித்தத்தினால் ஏற்படுகின்ற நோய்கள், இருதய நோய்கள், வாயில் நீர் சுரப்பு இவைகள் நீங்கும். திரேகத்திற்கு பலத்தை கொடுக்கும். இந்த நன்னாரியை சர்பத்தாகவோ ஊறல் நீராகவோ அல்லது சூரணமாகவோ அல்லது கஷாயமாகவோ தொடர்ந்து பயன்படுத்த திரேகத்தில் உள்ள அனைத்து விதமான உஷ்ணத்தையும், அதாவது கண் விழிப்பதினால் ஏற்படுகின்ற உஷ்ணம், வாகனத்தினால் ஏற்படுகின்ற உஷ்ணம், வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற உஷ்ணம், புணர்ச்சியினால் ஏற்படுகின்ற உஷ்ணம், வேலை பளுவினால் ஏற்படுகின்ற உஷ்ணம், இது போன்ற அனைத்து விதமான உஷ்ணத்தையும் போக்கி உடலில் உள்ள அனைத்து பாகத்தையும் சமச்சீராக வைத்து நம் உடலை பாதுகாக்கும். நமது உடலில் உஷ்ணமானது சீராக இருக்கும் பொழுது பிணிகள் அண்டாது. அதே நேரத்தில் நமது உடம்பில் மிகுதியான உஷ்ணங்கள் வரும்பொழுது பலவித நோய்களும் இன்னல்களும் ஏற்படுகின்றது. ஆகையால்
இந்த நன்னாரியை பயன்படுத்தி உஷ்ண மிகுதியை தடுத்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருங்கள். இது போன்ற அநேக நன்மைகள் இந்த நன்னாரி மூலிகைக்கு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.